அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இன்றைய இந்த காணொளியில் இருபடி சமன்பாடுகள் தொடர்பான கடந்த கால வினாக்கள் சிலவற்றை அவதானிப்போம். அந்த கடந்த கால வினாக்களை செய்யும் முறைகளை அவதானித்து ஏனைய வினாக்களையும் செய்வதற்கு இந்த காணொளியை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆம், இது ஒரு கடந்த கால வினாபத்திரத்தில் அமைந்த வினா ஒன்று. பின்வரும் இரு தள உருவங்களும் முறையே ஆறை எக்ஸ் அலகுகளை உடைய ஒரு வட்டத்தின் ஓர் அரை வட்டமும் ஆறை எக்ஸாக இரண்டு அலகுகளை உடைய ஒரு கால் வட்டமும் ஆகும். ஒரு அரை வட்டமும் ஒரு கால் வட்டமும் தரப்பட்டிருக்கின்றன. இரு தள உருவங்களினதும் பரப்பளவுகள் சமமெனின் எக்ஸின் சார்பில் ஓர் இருபடி சமன்பாட்டை உருவாக்கி அதனை தீர்ப்பதன் மூலம் எக்ஸின் பெருமானத்தை முதலாம் தசமதானத்திற்கு திருத்தமாக காண்க. இங்கு வர்க்க மூலம் இரண்டின் பெருமானம் தரப்பட்டுள்ளது 1.41 என. இப்பொழுது இந்த வினாவுக்கான விடையை எவ்வாறு எழுதலாம் என்று நாங்கள் பார்ப்போம். இதில் எக்ஸ் ஆரை உடைய அரைவட்டத்தின் பரப்பளவு அரை பை எக்ஸ் வர்க்கம் என நாங்கள் இட முடியும். அதேபோல் இது ஒரு கால்வட்ட அடர். எக்ஸாக இரண்டு ஆரை உடைய கால்வட்ட அடரின் பரப்பளவு 1/4 பை எக்ஸாக இரண்டின் வர்க்கம் என எழுத முடியும். இப்பொழுது இந்த இரண்டு தளவுருக்களினதும் பரப்பளவுகள் சமன் என இங்கு தரப்பட்டுள்ளது. எனவே அரை பை எக்ஸ் வர்க்கம் சமன் 1/4 பை எக்ஸாக இரண்டு முழுவதின் வர்க்கம் என எழுத முடியும். எனவே இங்கு இருபுறமும் இந்த பை இனால் வகுக்கும்போது அந்த பையும் இந்த பையும் நீக்கப்பட இங்கு அரை எக்ஸ் வர்க்கம் சமன் 1/4 எக்ஸாக ரெண்டின் வர்க்கம் என எழுத முடியும். இந்த பையையும் நாங்கள் பையினால் வகுக்கும்போது நீக்க முடியும். இப்பொழுது இரண்டு பக்கமும் 4 பெருக்குவோம். ஏனென்றால் இங்கு 2க்கும் 4க்கும் போமாசி 4, ஆகவே 4 பெருக்கும்போது எங்களுக்கு இந்த பின்னங்கள் இல்லாத ஒரு சமன்பாடு கிடைக்கும். ஆகவே சமன்பாட்டிற்கு இருபுறமும் 4 பெருக்கும்போது இங்கு 4 தர அரை எக்ஸ் வர்க்கம், இங்கு 4 தர 1/4 எக்ஸாக ரெண்டின் வர்க்கம் என அமையும். எனவே இந்த 4 இந்த 2 சுருக்கும்போது இங்கு 2 எக்ஸ் வர்க்கம் சமன், இந்த 4க்கும் 4க்கும் சுருக்கப்பட இங்கு எக்ஸாக 2 வர்க்கம் என அமையும். இப்பொழுது இந்த எக்ஸாக 2 முழுவதின் வர்க்கம் இதன் விரிவு எக்ஸ் வர்க்கம் சக 4 எக்ஸாக 4 என அமையும். எனவே இங்கு 2 எக்ஸ் வர்க்கம், இங்கு 1 எக்ஸ் வர்க்கம். ஆகவே எக்ஸ் வர்க்கம் எந்த பக்கம் கூடுதலாக உள்ளதோ அந்த பக்கத்திற்கு நாங்கள் ஏனைய கணியங்கள் எல்லாவற்றையும் கொண்டு செல்வோம். இங்கு 2 எக்ஸ் வர்க்கம், இந்த ஒவ்வொரு கணியங்களையும் தனித்தனியாக சமனுக்கு இடது பக்கம் கொண்டு வருவோம். ஆகவே சய எக்ஸ் வர்க்கம் சய 4 எக்ஸ் சய 4 சமன் 0. எனவே இருபடி சமன்பாடு எக்ஸ் வர்க்கம் சய 4 எக்ஸ் சய 4 சமன் 0 என வருகிறது. ஆகவே நாங்கள் ஒரு இருபடி சமன்பாட்டை எடுத்திருக்கின்றோம். இப்பொழுது இதனை நாங்கள் காரணிப்படுத்தல் மூலம் தீர்க்க முடியாது, ஏனென்றால் இங்கு காரணி புறப்படாது. ஆகவே நாங்கள் நிறைவர்க்கமாக்கல் மூலம் அல்லது சூத்திரத்தினை பயன்படுத்தி செய்ய முடியும். இதை நாங்கள் நிறைவர்க்கமாக்கல் மூலம் செய்வோம். எனவே எக்ஸ் வர்க்கம் சய 4 எக்ஸ் சய 4 சமன் 0 இந்த இருபடி சமன்பாடு. இந்த கடைசி உறுப்பினை நாங்கள் சமனுக்கு வலது பக்கம் கொண்டு வருவோம். ஆகவே இது எக்ஸ் வர்க்கம் சய 4 எக்ஸ் சமன் 4 என அமையும். இப்பொழுது இந்த எக்ஸ் வர்க்கம் சய 4 எக்ஸினை நிறைவர்க்கமாக்குவதற்கு கூட்ட வேண்டிய உறுப்பை காணுதல் வேண்டும். எனவே நடு உறுப்பின் குணகம் 4, அதன் அரை மடங்கு 2, 2 வர்க்கம் என்பது 4. ஆகவே 2 வர்க்கத்தினை சமனுக்கு இருபுறமும் கூட்டுதல் வேண்டும். ஆகவே இங்கு 4, சமனுக்கு மறுபுறமும் 4னை நாங்கள் கூட்டுவோம். இப்பொழுது இந்த எக்ஸ் வர்க்கம் சய 4 எக்ஸாக 4னை நிறைவர்க்கமாக எழுதுவோம். எனவே இது எக்ஸ் சய 2 முழுவதின் வர்க்கம். இங்கு எக்ஸ் வர்க்கம் இருந்தால் இங்கு எக்ஸ், நடுவில் உள்ள அடையாளம் நடு உறுப்பின் அடையாளம் இங்கு நடுவில் வரும். 4 வர்க்கம் மூலம் 2. ஆகவே எக்ஸய 2 முழுவதின் வர்க்கம் சமன் 4 சக 4 8. இப்பொழுது இந்த வர்க்கத்தினை நாங்கள் நீக்கும் பொழுது சமனுக்கு வலது பக்கம் வர்க்கம் மூலம் இடப்பட வேண்டும். எனவே இங்கே எக்ஸய 2 சமன், சமனுக்கு வலது புறம்
ப்ளஸோ மைனஸ் வர்க்கமூலம் எட்டு என அமையும். இப்பொழுது இந்த வர்க்கமூலம் எட்டு என்பது முழுமை சேடு, இதனை எளிய சேடு ஆக்குவோம். எனவே இந்த வர்க்கமூலம் எட்டினை நாங்கள் எழுத முடியும் நான்கு தர இரண்டு என. இந்த நான்கினை வர்க்கமூலத்துக்கு வெளியில் கொண்டு வரும்போது இரண்டு என வரும். எனவே அது இரண்டு வர்க்கமூலம் இரண்டு என அமையும். இப்பொழுது எக்ஸுக்கு இரண்டு தீர்வுகள் உண்டு, அவற்றினை நாங்கள் தனித்தனியாக எழுதுவோம். எனவே சக அடையாளத்துடன் நாங்கள் எடுக்கும்போது எக்ஸமன் இரண்டு சக இரண்டு வர்க்கமூலம் இரண்டு, அல்லது சய குறியீட்டுடன் நாங்கள் எடுக்கும்போது எக்ஸமன் இரண்டு சய இரண்டு வர்க்கமூலம் இரண்டு என இரு தீர்வுகள் பெறப்படும். இப்பொழுது இதில் வர்க்கமூலம் இரண்டுக்கான பெறுமானம் தரப்பட்டிருக்கின்றது 1.41 என, அதனை பிரதியிடுவோம். எனவே வர்க்கமூலம் இரண்டிற்கு பதிலாக 1.41 பிரதியிடுவோம். 2 தர 1.41 என அமையும். இங்கே சய 2 தர 1.41 என அமையும். எனவே அது 2 சக 2.82, இந்த இரண்டினை 1.41 பெருக்கும்போது 2.82 அல்லது எக்ஸமன் 2 சய 2.82 என அமைகிறது. இப்பொழுது இதன் விடையை காண்போம். எனவே இரு தீர்வுகள் அமைகிறது. எக்ஸமன் 4.82 அல்லது எக்ஸமன் சய 0.82 என. இப்பொழுது இங்கு எக்ஸ் என்பது இந்த அரைவட்டத்தின் ஆரையாக அமைகிறது. எனவே ஆரை மறைப்பெருமானத்தில் வர முடியாது. ஆகவே எக்ஸ் என்பது ஆரை, எக்ஸ் எக்ஸின் பெருமானம் பெரிது 0 அமையும். எனவே இந்த தரப்பட்ட இரு விடைகளிலும் 4.82 என்பதே பொருத்தமான தீர்வாக அமையும். அடுத்ததாக உங்களை முதலாம் தசமதானத்திற்கு திருத்தமாக வினவப்பட்டுள்ளது. ஆகவே விடையினை முதலாம் தசமதானத்திற்கு மட்டம் தட்டுவோம். எனவே முதலாம் தசமதானத்தில் மட்டம் தட்டும்போது 4.8, இரண்டாம் தசமதானம் 5 குறைவாக உள்ளபடியினால் கீழெல்லைக்கு மட்டம் தட்டுவோம். 4.8 அலகுகள் ஆகும். அடுத்ததாக இன்னுமொரு வினாவினை அவதானிப்போம். ஆரை எக்ஸ் அலகுகளாக உள்ள ஓர் அரைவட்டம் ஏயினாலும் அரைவட்டத்துடன் ஒரு மையமாகவும் மைய கோணம் 60 பாகையாகவும் உள்ள ஓர் ஆரைச்சிறை பியினாலும் ஆக்கப்பட்ட ஓர் அடர் உருவில் காட்டப்பட்டுள்ளது. ஏயின் பரப்பளவும் பியின் பரப்பளவும் சமமெனின், முதல் நாங்கள் பார்த்தவினாகவும் அவ்வாறு தான் அமைந்தது. எக்ஸினால் இருபடி சமன்பாடு எக்ஸ் வர்க்கம் சய 4 எக்ஸ் சய 8 சமன் 0 திருப்தியாக்கப்படுகிறது என காட்டி, எக்ஸ் ஒரே ஒரு பெருமானத்தை மாத்திரம் எடுக்கத்தக்கது என காரணங்களுடன் காட்டுக. வர்க்கமூலம் 3 பெருமானம் தரப்பட்டுள்ளது. இதன் விடையினை எழுதுவது பற்றி நாங்கள் இப்பொழுது ஆராய்வோம். இப்பொழுது எக்ஸ் ஆரையுடைய இந்த அரைவட்ட அடரின் பரப்பளவு 2π x² என அமையும். அதேபோல் 60 பாகை மைய கோணமும் எக்ஸக 4 ஆரையுமுடைய இந்த பி எனும் ஆரைச்சிறையின் பரப்பளவு 360 × 60 என்பதை நாங்கள் எளிய பின்னமாக்கும் போது 1π x^4 வர்க்கம் என அமையும். இப்பொழுது இந்த இரண்டு அடர்களினதும் பரப்பளவுகள் சமன் என தரப்பட்டுள்ளது. எனவே 2π x² சமன் 1π x^4 வர்க்கம் என அமையும். இங்கும் இருபுறமும் நாங்கள் பையினை நீக்கிவிடுவோம். ஆகவே 2x² சமன் 1x^4 வர்க்கம் என அமையும். இங்கும் நாங்கள் முன்னர் செய்த அதே மாதிரி 6க்கும் 2க்கும் போமாசி 6 அமைவதனால் சமனிற்கு இருபுறமும் நாங்கள் 6 பெருக்கிவிடுவோம். ஆகவே 6ஐ 2 வகுக்கும்போது இங்கு 3 என அமையும். இங்கு 6ஐ 6 வகுக்கும்போது 1 என அமையும். எனவே 3x² சமன் 4x² என அமைகிறது. இப்பொழுது இந்த 4x² விரிவினை எழுதுவோம். எனவே அது 2x² 16 என அமைகிறது. இப்பொழுது இங்கே 3x² இங்கால் 1x² இருப்பதனால் சமனுக்கு இடது பக்கம் அனைத்து மூலகங்களையும் கொண்டு செல்வோம். எனவே 3x², இது சய x² சய 8x சய 16 சமனுக்கு வலது பக்கம் 0 என அமையும். இப்பொழுது இதனை சுருக்கும் போது எங்களுக்கு இந்த இருபடி சமன்பாடு கிடைக்கும். எனவே அது 2x² சய 8x சய 16 சமன் 0 என அமைகிறது. இந்த இருபடி சமன்பாட்டில் உள்ள எல்லா மூலகங்களையும்
நாங்கள் இரண்டினால் வகுக்க முடியும். ஆகவே அந்த இரண்டினால் எல்லா மூலகங்களையும் வகுப்போம். எனவே 2x வர்க்கத்தினை இரண்டினால் வகுப்போம். அதே போல் 8xனை இரண்டினால் வகுப்போம். 16னை இரண்டினால் வகுப்போம். சமனுக்கு வலது பக்கம் உள்ள பூஜ்ஜியத்தினையும் இரண்டினால் வகுப்போம். இப்பொழுது கேட்கப்பட்ட சமன்பாடு கிடைத்திருக்கின்றது. x வர்க்கம் சை 4 x சை 8 சமன் பூஜ்ஜியம். இந்த சமன்பாடு திருப்தியாகப்படுகிறது. இப்பொழுது இதன் தீர்வுகளை நாங்கள் கண்ட பின்தான் ஒரே ஒரு பெருமானத்தை மாத்திரம் எடுக்கத்தக்கதென கூற முடியும். ஆகவே இதனை நாங்கள் தீர்த்தல் வேண்டும். காரணிப்படுத்தல் மூலம் தீர்க்க முடியாது, காரணி பெறப்படாது. ஆகவே நாங்கள் நிறைவர்க்கமாக்கல் மூலம் அல்லது சூத்திரத்தை பயன்படுத்தி செய்யலாம். நாங்கள் நிறைவர்க்கமாக்கல் மூலம் செய்வோம். எனவே இந்த சய எட்டினை சமனுக்கு வலது பக்கம் கொண்டு வருவோம். ஆகவே எக்ஸ் வர்க்கம் சய 4 எக்ஸ் சமன் 8. இப்பொழுது இந்த எக்ஸ் வர்க்கம் சய 4 எக்ஸினை நிறைவர்க்கமாக்க சேர்க்க வேண்டிய உறுப்பு என்ன என்று நாங்கள் பார்ப்போம். எனவே நடு உறுப்பு எக்ஸின் குணகம் 4, அதன் அரை மடங்கு 2. இரண்டின் வர்க்கத்தினை சமன் இருபுறமும் கூட்டுதல் வேண்டும். இரண்டின் வர்க்கம் எனப்படும் போது 4னை கூட்டுதல் வேண்டும். ஆகவே சமனுக்கு இருபுறமும் 4னை கூட்டுவோம். இப்பொழுது இந்த எக்ஸ் வர்க்கம் சய 4 எக்ஸ் ஆக 4னை நாங்கள் நிறைவர்க்கமாக எழுதுவோம். எனவே அது எக்ஸ் சய 2 முழுவதின் வர்க்கம் என அமையும். 8 சக 4 என்பது 12. இப்பொழுது இந்த வர்க்கத்தினை நாங்கள் நீக்கும் போது சமனுக்கு வலது பக்கம் பிளஸ் ஓ மைனஸ் வர்க்கம் மூலம் 12 என அமையும். இப்பொழுது இந்த சய 2னை சமனுக்கு வலது பக்கம் கொண்டு வருவோம். அது சக 2 என அமையும். பிளஸ் ஓ மைனஸ் இந்த வர்க்க மூலம் 12 என்பது முழுமை சேடு. அதனை நாங்கள் எளிய சேடாக்குவோம். அதற்காக 4 தர 3 என எழுத முடியும். இப்பொழுது இந்த 4னை வர்க்க மூலத்திற்கு வெளியிலே கொண்டு வரும்போது 2 என அமையும். எனவே எக்ஸின் தீர்வுகள் எக்ஸ் சமன் 2 பிளஸ் ஓ மைனஸ் 2 வர்க்க மூலம் 3 என அமைகிறது. இப்பொழுது எக்ஸுக்கு கிடைக்கக்கூடிய இரு தீர்வுகளையும் நாங்கள் வேறுவராக எழுதி கொள்வோம். எனவே சக அடையாளத்தினை கருதும் போது எக்ஸ் சமன் 2 சக 2 வர்க்க மூலம் 3, அல்லது சய அடையாளத்தினை கருதும் போது எக்ஸ் சமன் 2 சய 2 வர்க்க மூலம் 3 என அமைகிறது. இப்பொழுது வர்க்க மூலம் 3க்காக தரப்பட்ட பெருமானம் 1.73னை பிரதியிடுவோம். அவங்க வினவப்பட்டது எக்ஸிற்கு ஒரே ஒரு பெருமானத்தை மாத்திரம் எடுக்கத்தக்கதென காரணங்களுடன் காட்டுதல் வேண்டும். அதற்காக இந்த எக்ஸ் என்பது அரை வட்டத்தின் ஆரையாக அமைகிறது. எனவே அது மறைப்பெருமானம் அல்லது பூஜ்ஜியமாக அமையாது. எனவே எக்ஸ் பெரிது பூஜ்ஜியமாகும். ஆகவே எக்ஸ் சமன் 2 சக 2 வர்க்க மூலம் 3 என்ற தீர்வு தான் எங்களுக்கு பொருத்தமான தீர்வாக அமையும். ஒரே ஒரு தீர்வை மட்டுமே கொண்டிருக்கிறது எக்ஸ். இது மறைப்பெருமானமாக அமைவதால் இந்த தீர்வு எங்களுக்கு பொருந்தாது. இப்பொழுது வர்க்க மூலம் 3க்கு நாங்கள் 1.73 பிரதியிடுவோம். எனவே 2 தர 1.73 என அமையும். 1.73னை 2னால் பெருக்கும்போது 3.46. இப்பொழுது 2 சக 3.46 என்பது 5.46. 6க்கு அண்ணளவு பெருமானத்தை முதலாம் தசமதானத்தில் காண சொல்லி வினவப்பட்டுள்ளதால் இதனை நாங்கள் முதலாம் தசமதானத்திற்கு அண்ணளவாக்குவோம். எனவே எக்ஸின் பெருமானம் 5.5 அலகுகள். முதலாம் தசமதானத்துக்கு மட்டம் தட்டும்போது இரண்டாம் தசமதானம் 5லும் கூடவாக உள்ளதனால் மேல் எல்லைக்கு மட்டம் தட்டுதல் வேண்டும். ஆகவே 5.5 என அமையும். இன்னும் ஒரு வினாவினை அவதானிப்போம். 4 மீட்டர் நீளமும் 2 மீட்டர் அகலமும் உள்ள ஒரு செவ்வக தகடு உருவில் காணப்படுகின்றவாறு இரு நேர் முறிந்த கோடுகள் வழியே வெட்டப்படும் போது கிடைக்கும் தகட்டு பகுதி பி ஆனது சதுரமாகும். இந்த 2 புள்ளிக்கோடு வழியே வெட்டப்படும் போது கிடைக்கும் இந்த பி என்ற இந்த பகுதி ஒரு சதுரம், எக்ஸ் பக்க நீளமுடைய சதுரம். பகுதி பியின் ஒரு பக்கத்தின் நீளம் எக்ஸ் மீட்டர் என கொள்வோம். தரப்பட்டுள்ளது உருவில் காணப்படும் செவ்வக பகுதி கியூவின் பரப்பளவுக்கான ஒரு கோவையை எக்ஸின் சார்பில் காண்க. இந்த கியூவின் பரப்பளவுக்கான கோவையை நாங்கள் எக்ஸின் சார்பில் காணுதல் வேண்டும். அதற்கு இவ்வளவும் 4 மீட்டர், இது எக்ஸ் என தரப்பட்டுள்ளபடியினால் இந்த மிகுதி நீளம் 4 சய எக்ஸ் என அமையும் எக்ஸ் சார்பாக. அதேபோல இவ்வளவும் 2 மீட்டர், இது எக்ஸ் என தரப்பட்டுள்ளபடியினால் இந்த மிகுதி நீளம் 2லிருந்து இந்த எக்ஸினை கழித்தல் வேண்டும். ஆகவே இது 2 சய எக்ஸ் என அமையும். இந்த கியூ என்ற செவ்வகத்தின் நீளம் 4 சய எக்ஸ், அகலம் 2 சய எக்ஸ் என அமைகிறது. ஆகவே பரப்பளவுக்கான கோவையை எழுத முடியும். எனவே பரப்பளவுக்கான கோவை 2 சய எக்ஸ் 4 சய எக்ஸ் என அமையும். இப்பொழுது பியின் பரப்பளவானது
கியூவின் பரப்பளவின் இரு மடங்காகும் என ஒரு தரவு தரப்பட்டுள்ளது. அதனை பயன்படுத்தி எக்ஸ் வர்க்கம் சக 12 எக்ஸ் சக 16 சமன் பூஜ்ஜியம் என காட்டு என கேட்கப்பட்டுள்ளது. இப்பொழுது பியின் பரப்பளவு என்பது நீளம் தர அகலம் எக்ஸ் தர எக்ஸ் என்பது எக்ஸ் வர்க்கம் என அமையும். கியூவின் பரப்பளவு எக்ஸ் சார்பாக 2 x 4 x என தரப்பட்டுள்ளது. இப்பொழுது நாங்கள் இந்த சமன்பாட்டை அமைப்போம். எனவே பியின் பரப்பளவு சமன் 2 தர கியூவின் பரப்பளவு. பியின் பரப்பளவிற்கு எக்ஸ் வர்க்கம், 2 தர கியூவின் பரப்பளவிற்கு 2 x 4 x. இப்பொழுது இந்த 2 x 4 x என்ற ஈருறுப்பு கோவைகளின் விரிவினை எழுதுவோம். அது 8 x 6 x ஆக எக்ஸ் வர்க்கம் என அமையும். அதனை நாங்கள் இந்த 2 பெருக்குதல் வேண்டும். அது 16 x 12 x ஆக 2 x² என அமையும். இப்பொழுது சமனுக்கு வலது பக்கம் 2 x² எனவும் சமனுக்கு இடது பக்கம் எக்ஸ் வர்க்கமும் உள்ளது. ஆகவே சமனுக்கு வலது பக்கம் எக்ஸ் வர்க்கத்தின் மிக கூடிய பெறுமானம் உள்ளதால் சமனுக்கு வலது பக்கத்தில் ஏனைய உறுப்புகளையும் எடுத்துக்கொள்வோம். எக்ஸ் வர்க்கம் சமனுக்கு வலது பக்கம் வரும்போது சைய எக்ஸ் வர்க்கம். அதனை சுருக்கும்போது 2 x² எக்ஸ் வர்க்கத்தை கழிக்கும்போது எக்ஸ் வர்க்கம் சைய 12 x சக 16 சமன் பூஜ்ஜியம் என இந்த கேட்கப்பட்ட சமன்பாடு கிடைக்கிறது. இப்பொழுது சூத்திரத்தை பயன்படுத்தி அல்லது வேறு விதமாக சூத்திரத்தை பயன்படுத்தலாம் அல்லது வேறு விதமாக என்றால் நாங்கள் நிறைவர்க்கத்தை பயன்படுத்தலாம். நிறைவர்க்கமாக்கல் மூலமும் செய்யலாம். 6 x 2 √5 என்பது எக்ஸின் பெறுமதி என காட்டிடுவோம். 6 ± 2 √5 என காட்டுதல் வேண்டும். நாங்கள் நிறைவர்க்கமாக்கல் மூலம் செய்வோம். எனவே இந்த சக 16 சமனுக்கு வலது பக்கம் வரும்போது சய 16. இந்த எக்ஸ் வர்க்கம் சய 12 x நிறைவர்க்கமாக்குதல் வேண்டும். எக்ஸின் குணகம் 12, அதன் அரை மடங்கு 6. ஆகவே 6 வர்க்கத்தினை கூட்டுதல் வேண்டும். 6 வர்க்கம் என்பது 36. 36 சமனின் இருபுறமும் கூட்டுதல் வேண்டும். இப்பொழுது எக்ஸ் வர்க்கம் சய 12 x 36 நிறைவர்க்கமாகவும் சய 16 x 36 சுருக்கி 20 எனவும் போடுவோம். இப்பொழுது இந்த வர்க்கத்தினை நாங்கள் விடும்பொழுது சமனுக்கு வலது பக்கம் ±  வர்க்கம் மூலம் வருதல் வேண்டும். எனவே எக்ஸைய 6 என்பது ±  வர்க்கம் மூலம் 20. இப்பொழுது இந்த சய 6 சமனுக்கு வலது பக்கம் கொண்டு வருவோம். அதே நேரம் இந்த வர்க்கம் மூலம் 20 என்பது முழுமை சீடு, அதனை எளிய சீடு ஆக்குவோம். எனவே அது 6 ± 20 என்பதை 4 x 5 என எழுத முடியும். இந்த 4 வர்க்க மூலத்துக்கு வெளியில் வரும்போது 2 என அமையும். எனவே 6 x 2 √5 என அமைகிறது. அந்த விடைதான் எங்களுக்கு கிடைக்கும் என காட்ட சொல்லியிருக்கின்றது. ஆகவே எக்ஸமன் 6 ± 2 √5. இப்பொழுது எக்ஸிற்கு 6 x 2 √5 பெருமானம் உகந்ததன்று என காட்டுக என்றால் அந்த பெருமானம் அதற்கு பொருத்தம் இல்லை என்று நாங்கள் காட்டுதல் வேண்டும். எனவே எக்ஸிக்கு இரு தீர்வுகள் சகவுடன் எடுக்கும்போது 6 x 2 √5 அல்லது சய அடையாளத்துடன் எடுக்கும்போது 6 x 2 √5 ஆகும். இங்கு இந்த 2 x என்பது மிக சிறிய ஒரு பெருமானம். இதில் தரப்பட்ட எல்லா பக்க நீளங்களிலும் மிக சிறிய பெருமானம் 2 x. ஆகவே இந்த 2 x என்றது பூச்சியத்திலும் பெரிதாக அமையும் பொழுதுதான் இந்த கியூ என்ற செவ்வகம் அமையும். ஆகவே நிபந்தனை 2 x பெரிது பூச்சியமாகும். இதிலிருந்து 2 x ஆகவே எக்ஸ் சிறிது 2, அதாவது எக்ஸின் பெருமானம் 2 சிறிய பெருமானமாக அமைதல் வேண்டும். இங்கு 6 x 2 √5 6 x 2 √5 என்ற இரு பெருமானங்களில் 2 சிறிய பெருமானத்தை இனங்காணுவோம். எனவே கேட்கப்பட்ட வினாவுக்கான விடை 6 x 2 √5 என்பது 2 பெரிது இதன் பெருமானம் என்பதால் இந்த 6 x 2 √5 என்பது உகந்ததன்று என்று கேட்கப்பட்ட விடைக்கேற்றவாறு விடை எழுதப்பட்டிருக்க வேண்டும். அடுத்த வினவப்பட்டுள்ளது வர்க்கமூலம் 5 பெருமானம் 2.24 என கொண்டு எக்ஸிற்கு உகந்த பெருமானத்தை காண்க. உகந்த பெருமானத்தை காண்பதற்காக நாங்கள் 6 x 2 √5 தான் நாங்கள் வர்க்கமூலம் 5 பிரதியிடுதல் வேண்டும். 6 x 2 √5 வர்க்கமூலம் 5 2.24 பிரதியிடுவோம். எனவே 2 x 2.24 2.24 2 பெருக்கும்போது 4.48 6 x 4.48 கழித்தல் வேண்டும். எனவே எக்ஸின் பெருமானம் 1.52 m. இங்கு மட்டன் தட்டல் எதுவும் கேட்கப்படவில்லை. ஆகவே கிடைக்கும் பெருமானத்தை அவ்வாறே போடுதல் வேண்டும். ஆகவே எக்ஸமன் 1.52 m ஆகும்.
இன்னொரு வினாவினை பார்ப்போம். ஒரு செவ்வகத்தின் இரு அடுத்துள்ள பக்கங்களின் நீளங்களின் மொத்தம் 16 சென்டிமீட்டர். அந்த இரண்டு நீளங்களை அடுத்துள்ள பக்க நீளங்களை கூட்டும்போது 16 சென்டிமீட்டர். ஒரு மூலைவிட்டத்தின் நீளம் 14 சென்டிமீட்டரும் ஆகும். செவ்வகத்தின் அகலம் எக்ஸ் சென்டிமீட்டர் என கொள்ளும்போது அது இருபடி சமன்பாடு எக்ஸ் வர்க்கம் சய 16x சக 30 சமன் 0 திருப்தியாக்குகிறது என காட்டி செவ்வகத்தின் நீளத்தையும் அகலத்தையும் முதலாம் தசமதானத்திற்கு வேறு வேறாக காண்க. வர்க்க மூலம் 34 பரிமாணம் தரப்பட்டிருக்கின்றது. பார்ப்போம். இதனை நாம் ஒரு வரிப்படத்தில் குறித்து பார்ப்போம். ஒரு செவ்வகத்தின் இரு அடுத்துள்ள பக்க நீளங்களின் கூட்டுத்தொகை 16 சென்டிமீட்டர். அகலம் தரப்பட்டுள்ளது எக்ஸ் என, ஆகவே நீளம் என்பது 16 சை எக்ஸ் என அமையும். இங்கே மூலைவிட்ட நீளம் தரப்பட்டுள்ளது 14 சென்டிமீட்டர். ஆகவே இது ஒரு செங்கோண முக்கோணி. செங்கோண முக்கோணியில் இந்த மூன்று பக்க நீளங்களுக்கும் இடையிலான தொடர்பு பைதகரசின் தேற்றம். ஆகவே இந்த செங்கோண முக்கோணி பைதகரசின் தேற்றத்தை திருப்திப்படுத்தும். பைதகரசின் தேற்றப்படி இங்கு 16 சை எக்ஸ் முழுவதின் வர்க்கம் சக எக்ஸ் வர்க்கம் என்பது செம்பக்கத்தில் அமையும் சதுரத்தின் பரப்பளவு 14 வர்க்கம் அதற்கு சமனாக இருக்கும். இப்பொழுது இந்த 16 சை எக்ஸ் முழுவதின் வர்க்கத்தின் விரிவினை நாங்கள் எழுதுவோம். அது 256 சை 32 எக்ஸ் சக எக்ஸ் வர்க்கம் என அமையும். இப்பொழுது இதனை சுருக்கி நாங்கள் ஒரு இருபடி சமன்பாட்டினை அமைப்போம். எனவே 2 எக்ஸ் வர்க்கம் சய 32 எக்ஸ் சக 256 சமன் 196. இந்த 196 சமனிற்கு இடது பக்கத்துக்கு கொண்டு செல்வோம். எனவே அது 2 எக்ஸ் வர்க்கம் சய 32 எக்ஸ் சக 256 196னை கழிக்கும்போது சக 60 என வருகிறது. இப்பொழுது இந்த இருபடி சமன்பாட்டில் உள்ள ஒவ்வொரு மூலகத்தையும் நாங்கள் 2னால் வகுக்க முடியும். ஒவ்வொரு கணியத்தினையும் 2னால் வகுக்க முடியும். ஆகவே 2னால் ஒவ்வொரு மூலகத்தையும் வகுப்போம். ஒவ்வொரு கணியத்தினையும் 2னால் வகுக்கும்போது 2 எக்ஸ் வர்க்கத்தை 2னால் வகுக்க வேண்டும். 32 எக்ஸினை 2னால் வகுக்க வேண்டும். 60னை 2னால் வகுக்க வேண்டும். அதே போல் 0னையும் 2னால் வகுப்போம். இப்பொழுது தரப்பட்ட இந்த சமன்பாடு, கேட்கப்பட்ட சமன்பாடு எங்களுக்கு கிடைக்கும். எனவே எக்ஸ் வர்க்கம் சய 16 எக்ஸ் சக 30 சமன் 0 எனும் சமன்பாடு கிடைத்திருக்கிறது. இப்பொழுது செவ்வகத்தின் நீளத்தையும் அகலத்தையும் முதலாம் தசமதானத்திற்கு காணுதல் வேண்டும். அதற்காக நாங்கள் எக்ஸினை காணும்போது அகலம் கிடைக்கும். அதற்கு இந்த இருபடி சமன்பாட்டினை தீர்ப்போம். காரணிப்படுத்தி தீர்க்க முடியாது. சூத்திரத்தினை பயன்படுத்த வேண்டும் அல்லது நிறைவர்க்கமாக்குதல் வேண்டும். நாங்கள் நிறைவர்க்கமாக்கல் மூலம் தீர்த்து விடுவோம். சக 30னை சமனுக்கு வலது பக்கம் கொண்டு வரும்போது சய 30. இப்பொழுது எக்ஸ் வர்க்கம் சய 16 எக்ஸினை நிறைவர்க்கமாக்க கூட்ட வேண்டிய உறுப்பினை கண்டுபிடிப்போம். எக்ஸின் குணகம் 16, அதன் அரை மடங்கு 8. ஆகவே 8ன் வர்க்கம் 64னை சமனின் இரு பக்கமும் நாங்கள் கூட்டுதல் வேண்டும். இப்பொழுது இதனை நிறைவர்க்கமாக்குதல் வேண்டும். எக்ஸ் வர்க்கம் சய 16 எக்ஸ் சக 64னை நிறைவர்க்கமாக எழுதுவோம். அதே போல் சய 30 சக 64னை சுருக்கி எழுதுவோம். எக்ஸ் சய 8 முழுவதின் வர்க்கம் சமன் இங்கே 34 என வருகிறது. இப்பொழுது இந்த வர்க்கத்தினை நாங்கள் நீக்கும்போது சமனுக்கு வலது பக்கம் +ஓ- வர்க்க மூலம் என அமைதல் வேண்டும். எனவே எக்ஸ் சய 8 சமன் +ஓ- வர்க்க மூலம் 34. சய 8னை சமனுக்கு வலது பக்கத்திற்கு கொண்டு வருவோம். எனவே எக்ஸிற்கான தீர்வு 8 +ஓ- வர்க்க மூலம் 34 என வருகிறது. ஆகவே எக்ஸிற்கான இரு தீர்வுகளையும் நாங்கள் வேறு வேறாக எழுதி கொள்வோம். சக குறியீட்டுடன் கருதும்போது 8 சக வர்க்கமூலம் 34, சய குறியீட்டுடன் கருதும்போது 8 சய வர்க்கமூலம் 34 என இரு தீர்வுகள் அமைகிறது. இப்பொழுது வர்க்கமூலம் 34க்கு தரப்பட்ட 5.83 என்ற பெருமானத்தை பிரதியிடுவோம். எனவே 8 சக 5.83 கூட்டும்போது 13.83. 8 சய 5.83 என்பதை கழிக்க வேண்டும். 8.00 இருந்து 5.83னை கழித்தல் வேண்டும். அதன்போது 2.17. இங்கு இரு தீர்வுகள் பெறப்பட்டிருக்கின்றது. ஆனால் இங்கு எங்களுக்கு பொருத்தமான தீர்வினை நாங்கள் இனங்காணுதல் வேண்டும். இரு தீர்வுகளும் பொருத்தமான தீர்வுகள் அல்ல. அதற்கு இந்த செவ்வகத்தில் 16 சை எக்ஸ் என்பது நீளம் என தரப்பட்டிருக்கிறது. எக்ஸ் என்பது அகலம் என தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஒரு செவ்வகத்தின் நீளமானது அகலத்திலும் பெரிதாக இருக்கும். அதை நாங்கள் பயன்படுத்துவோம். நீளம் பெரிது அகலம் ஆகும். எனவே 16 சை எக்ஸ் பெரிது எக்ஸிலும்
இப்பொழுது சய எக்ஸினை சமனுக்கு இட வலது பக்கம் கொண்டு வரும்போது சக எக்ஸ் என அமையும். 16 பெரிது 2 எக்ஸிலும். இப்பொழுது எக்ஸினை நாங்கள் காணுதல் வேண்டும் சமநிலையாக. எனவே 8 பெரிது எக்ஸிலும், அதாவது எக்ஸ் சிறிது எட்டிலும், அதாவது எக்ஸின் பெருமானம் எட்டிலும் சிறிதாக அமைதல் வேண்டும். இந்த தரப்பட்ட கிடைத்த இரண்டு பெருமானங்களில் 13.83 என்பது எட்டிலும் பெரிய பெருமானம், ஆகவே இது பொருந்தாது. ஆகவே எங்களுக்கு பொருந்தக்கூடிய பெருமானம் 2.17 ஆக அமையும். எக்ஸின் பெருமானம் எட்டிலும் சிறிதாக அமைதல் வேண்டும். எனவே எக்ஸ் சமன் 2.17. அடுத்ததாக முதலாம் தசமதானத்தில் கேட்கப்பட்டுள்ளதால் இதனை முதலாம் தசமதானத்திற்கு மட்டும் தட்டுவோம். எனவே எக்ஸின் பெருமானம் அண்ணளவாக 2.2 சென்டிமீட்டர் என அமைகிறது. இப்பொழுது நீளத்தையும் அகலத்தையும் தனித்தனியாக எழுதிவிடுவோம். அகலம் என்பது எக்ஸின் பெருமானம், ஆகவே 2.2 சென்டிமீட்டர். நீளம் என்பது 16 எக்ஸின் பெருமானத்தினை கழித்தல் வேண்டும். எனவே 16 × 2.2 = 13.8 சென்டிமீட்டர். ஆகவே இந்த செவ்வகத்தின் நீளம் 13.8 சென்டிமீட்டரும் அகலம் 2.2 சென்டிமீட்டராகவும் இருக்கும். நல்லது மாணவர்களே, இதுவரை கடந்த கால வினாபத்திரத்தில் அமைந்த 4 வினாக்களினை செய்கை முறையுடன் எவ்வாறு செய்வது என்பதை பற்றி அவதானித்தோம். இதேபோல் ஒவ்வொரு வினாபத்திரத்திலும் ஒவ்வொரு இருபடி சமன்பாடு தொடர்பான வினாக்கள் அமையும். நீங்கள் சுயமாக அவ்வினாபத்திரங்களை சேகரித்து அவ்வினாக்களினை இனங்கண்டு அவ்வினாக்களுக்கான விடைகளினை தெளிவாக எழுதி பயிற்சி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அடுத்த காணொளியில் சந்திப்போம்.